அரசியல் விமர்சகர் மதிப்பிற்குரிய ஷோ அவர்கள் காரணமான செய்தி மிகவும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது. தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாம்மையார் அவர்கள் காலமானதை தொடர்ந்து தமிழகம் துயரத்தில் மூழ்கி கிடக்கிற இந்த சூழலில் அவருடைய நம்பிக்கைக்குரிய நெருங்கிய நண்பராக இருந்த மூத்த பத்திரிகையாளர் ஷோ அவர்கள் மரணமடைந்திருப்பது இன்னும் நமது துயரத்தை அதிகப்படுத்தியிருக்கிறது. தமிழக அரசியலில் மூத்த தலைவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக நட்புறவு கொண்டிருந்தவர் நமது ராமசாமி அவர்கள். கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்களோடு மிகவும் நெருக்கமான நட்புறவை கொண்டிருந்தவர். தமிழக அரசியலில் ஒப்பீனியன் மேக்கர் கருத்துருவாக்கத்தை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவராக விளங்கியவர் ராமசாமி அவர்கள். எவ்வளவு நெருக்கடியான பிரச்சனையிலும் இவர் என்ன சொல்லுகிறார் என்று தமிழகம் இவரை உற்று நோக்கும். அரசியலில் ஒரு மாறுபட்ட கோணத்தில் ஒவ்வொருவரையும் விமர்சிக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இயல்பாக அமைந்திருந்தது. திராவிட இயக்கங்களை கடுமையாக அவர் சாடினாலும் திராவிட இயக்க தலைவர்கள் அனைவரும் இவரை நெருக்கமான நண்பராக வைத்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டினார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்களை மிக கடுமையாக அவர் விமர்சிக்கக்கூடியவர். அவரை பற்றி விமர்சிக்காமல் துக்ளக் வந்ததில்லை என்று சொல்லலாம். ஆனால் கலைஞரின் அன்புக்குரியவராக மூத்த பத்திரிகையாளர் ராமசாமி அவர்கள் விளங்கினார். அதே போல மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையாருக்கு மிகவும் உற்ற நண்பராக விளங்கியவர். ஒரு அரசியல் தலைவர் ஷோ ராமசாமி அவரிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றார் என்றால் அது நம்முடைய மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அனைவருக்கும் ஆசீர்வாதம் அளிக்கிற முதல்வர் அவர்கள் ஷோ ராமசாமி அவர்களிடத்தில் தான் ஆசீர்வாதம் பெற்றார் என்பதும் நாம் அறிந்த உண்மை. விடுதலை சிறுத்தைகளையும் என்னையும் கூட துக்ளக் இதழில் விமர்சித்ததுண்டு, எதிர்மாறான கருத்துக்களை பதிவு செய்தது உண்டு. மக்களோட கூட்டணியை நாங்கள் உருவாக்கிய போது கடுமையான விமர்சனங்களை துக்ளக் இதழில் பதிவு செய்தது உண்டு. அட்டைப்படங்களில் கூட விமர்சன கார்ட்டூன்களை போட்டது உண்டு. ஆனால் அவையெல்லாம் நாம் நகைச்சுவையாகவும் அதே நேரத்தில் நமக்கு அறிவுறுத்துகிற ஒரு நடவடிக்கையாகவும் தான் புரிந்து கொண்டோம். அவரை ஒருமுறை நான் சந்திக்கிற வாய்ப்பை பெற்றேன். இதற்கு முன்பு அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது நேரில் அவரை சந்தித்து அவர் நலம் பெற வேண்டும் என்கிற அவாவை அவரிடத்தில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் அவர்களுடைய நம்பிக்கையுடைய நிருபர் மூத்த நிருபர் ரமேஷ் அவர்கள் ஆசிரியர் இடத்துல பேட்டி எடுக்க சொன்னார் என்று என்னை அவர் சந்தித்த போது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உண்மையிலேயே அவர்கள் என்னை பேட்டி எடுக்க சொன்னாரா என்று நான் ஒரு முறைக்கு இரண்டாவது முறை கேட்டு உறுதி செய்து கொண்டு உங்களுக்கு தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கை சுருக்கத்தை பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பை மூத்த பத்திரிகையாளர் ராமசாமி அவர்கள் எனக்கும் துக்ளத்தில் இடம் கொடுத்தார். அந்த வகையில் நான் அவர் மீது மிகுந்த மதிப்பு மரியாதையும் கொண்டவர். விடுதலை சிறுத்தைகள் அவர் மீது மிகுந்த மரியாதை கொண்ட ஒரு இயக்கம். அவரை இன்றைக்கு நாம் இருக்கிறோம். பத்திரிகை கருத்துக்கு அரசியல் உலகத்திற்கும் பேர் இழப்பாகும். திராவிட இயக்க கருத்துக்களை கடுமையாக சாடினாலும் கூட
ஆன்மீக கருத்துக்களில் மிக உயர்ந்த நம்பிக்கையை பெரிய நம்பிக்கையை அவர் கொண்டிருந்தவர்களாலும் ஒடுக்கப்பட்டவர்களில் தலைநிமிர்ந்து போராடுகிற எங்களை போன்றவர்களை ஊக்கப்படுத்தக்கூடியவராக அவர் ஆகினார். அந்த வகையில் அவரை இழந்து வாடுகிற துயரத்தில் நாங்களும் எங்களை இணைத்துக் கொள்கிறோம். அந்த துயரத்தை பகிர்ந்து கொள்கிறோம். பத்திரிகை பாகம் திரைப்பாகம் அரசியல் பாகம் என்று அவரை இழந்து வாடுகிற அந்த தலைக்கு வந்த அனைவருக்கும் அவரை குடும்பத்தில் விடுதலை சிறுத்தைகளை வண்டி நாயகம் உள்ள